நீலகிரி மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த திமுக வேட்பாளர்களிடம் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு சிலை வைக்கப் போவதாக சொல்லி திமுக மாவட்ட செயலாளர் முபாரக் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் பத்தாயிரம் ரூபாய் வசூல் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் திமுகவின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை திமுக தலைமை கழகம் வெளியிட்டது இதற்கிடையில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அனைவரிடமும் நீலகிரி மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் முபாரக் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் வேட்பாளர்கள் அனைவரிடமும் பத்தாயிரம் ரூபாய் வசூல் செய்ததாக திமுகவினரே அதிருப்தி கூறியிருக்கிறார்கள் உதகையில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு சிலை வைப்பதாக கூறி அந்த பணம் வசூலிக்கப்பட்டதாக மாவட்ட திமுகவினர் குற்றம் சாட்டுகிறார்கள் மேலும் இவர்கள் இரண்டு பேரும் இதேபோல மேலும் பலரிடம் பண மோசடி செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்